முடியுமா? அப்படித்தான் நீதியில் இருக்கிற நான் துன்மார்க்கத்திற்கு என்ன மாற்ற முடியாது. ஏன்னா அது வித்து. கையை தட்டுங்க ஒரு அவருக்கு வித்து. தன் காலத்தில் வாழ்ந்தவர்களுக்குள்ளே நோவா நீதிமானா இருந்தான். அவன் வந்து தேவனுடைய வித்தா இருந்தான். நான் யோசிக்கிறேன், ஊத்ஸ் தேசத்தில் இருந்த யோபு, ஹி மே நாட் பி இன் த லைன் ஆஃப் பிளட் லைன் ஆஃப் வாட் எவர் இட் மே பி, ஐ டோன்ட் நோ. நான் தெரியாதவங்களை நுழைய விரும்பல. ஆனால் ஒன்று தெரியும், புதிய உடன்படிக்கையிலும் பழைய உடன்படிக்கையிலும் சரி, நீதிமான் என்பது செயல்களின் அடிப்படையில் இருப்பது அல்ல, அது சன்மார்க்க நெறி. இன்றைய கிறிஸ்தவத்துக்குள்ளே சன்மார்க்க நெறி பிரசங்கிக்கப்படுகிறது. I strongly condemn it, rebuke it. ஆம், இயேசுவின் நாமத்தினால கிறிஸ்தவத்தை வெளியேறுவதா? என்னையா, என்ன சவுண்டு? எதுக்கு சவுண்டு கூடுதுன்றேன் நான். சன்மார்க்க நெறிய பேசிக்கிட்டு இருக்காங்க சார். சன்மார்க்க நெறிகள் ஒரு நாள் உங்களை பரலோகத்துக்கு கொண்டு வரவே முடியாது. இன்றைக்கு 198 கிறிஸ்தவங்களில் பேசுவது எழுப்புதல் கூட்டங்கள், படைமுயற்சி கூட்டங்கள், மிஷினரி கூட்டங்கள், அம்முட்டில் மைக்கு பிடிச்சி தார தார கத்துறது எல்லாம் சன்மார்க்க நெறி. அந்த நெறி மேல இருக்குது ஒரு வெறி. ஆனா நீதிமான் என்பது சன்மார்க்க நெறி அல்ல, அது வித்து. இப்ப வாசிங்க 40 அதிகாரத்தை. வீட்டில் போய் இங்கே வாசிக்கிறாங்க. ஆமா, விடிஞ்சுவோம். வீட்டில் போய் மெது வாசிங்க. ஆமா, குதிரையை பத்தி பேசுறாரு, காண்டாமிருகத்தை பேசுறாரு, டைனோசரை பேசுறாரு, முதலையா பேசுறாரு. இதுக்கெல்லாம் எப்படிடா இந்த பவர்லாம் வந்துச்சு? இதெல்லாம் போய் வந்து ஜிம்மில் உழைச்சிச்சாடா? ஜிம்மில் உழைக்கிறனால என்ன ஆயிராது? ஆட்டுக்குட்டி காண்டாமிருகம் ஆகாதரா? காண்டாமிருகம் பலன் வேணுமா? காண்டாமிருகமா பிறக்கணும்டா. எத்தான் இயேசு யோவானில் சொன்னாரு, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. நீதிமான் என்பது வெறும் செயல்களில் இருப்பது அல்ல, அது இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது. ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரும், அத்தனை பேரும் பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்து அந்த பிள்ளை என்ற வித்திற்குள்ளாக, அந்த வித்திற்குள்ளாக அவனை நீதிமான தேவன் மாற்றுகிறார். ஓகேயா? ஓகேயா? ஆமே. அவ்வளவுதான். எத்தியோப்பியன் தன் தோலை வெள்ளையாக்க முடியுமா? சிவிங்கி தன் புள்ளிய, ஒட்டக சிவிங்கி தன் புள்ளிகளை அழிக்க முடியுமா? நடராஜ் ரப்பருக்கு அட்வர்டைஸ்மெண்ட் காட்டுற மாதிரி அழிக்க முடியுமா? இல்லை வந்து எத்தியோப்பியன் தான், அதாவது எத்தியோப்பியன் வந்து கருப்பா இருக்கிற இவன் ஆப்பிரிக்கன்ஸ் சொல்றாரு, அவங்க எல்லாம் வேற லெவலில் தூக்கி மூஞ்சி ஃபுல்லா பேசினாலும் பேஸ்ட் பண்ணாலும் மாற முடியுமா? சும்மா தலை 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 ஆக முடியுமா? முடியாது. இது எதுக்கு சொல்ல வர? அப்படி முடியும் என்றால் தீமையில் பழகின நீங்கள் நன்மை செய்ய முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உன் பிராக்டிஸ் எல்லாம் சன்மார்க்கும், ஆனால் வித்து தான் நீதிமான். ஆமே. இப்போ நான் சொல்கிறேன், ஒரு பாவி எவ்வளவு ஃபேரன் ஒழிச்சு எவ்வளவு நல்ல காரியம் பண்ணாலும் அவன் என்ன ஆக முடியாது? நீதிமானாக முடியாது. அப்படின்றது உண்மைனா ஃபில்லிங் த பிளாங்க்ஸ். ஒரு நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் அவன் துன்மார்க்கனாகவோ பாவியாகவோ, சத்தமா சொல்லு. அப்ப நீங்க இதே வசனத்தை சொல்லணும். எத்தியோப்பியன் தன் நிறத்தை மாற்ற முடியுமா? சிவிங்கி தன் புள்ளியை மாற்ற முடியுமா? அப்படித்தான் நீதியில் இருக்கிற நான் துன்மார்க்கத்திற்கு என்ன மாற்ற முடியாது. ஏன்னா அது வித்து. கையை தட்டுங்க ஒரு அவருக்கு வித்து. நீதிமான் என்கிற சொத்து நீங்கள் தேவனுடைய வித்து என்பதனால் வருகிறது.